வெல்கம் டு மைட்டி மெடிக்கோஸ். இது வரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய டிசீஸோட டெஃபினிஷன்ஸும் அதுக்கு ரிலேட்டடான ஸ்கோரிங் சிஸ்டமும் கிரைட்டீரியாஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு வாட் இஸ் லிவர் சிரோசிஸ், டிஃபைன் லிவர் சிரோசிஸ்னா அதுக்கான ஆன்சர் பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு ரிலேட்டடான ஸ்கோரிங் சிஸ்டம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ லிவர் சிரோசிஸ், வாட் இஸ் லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிற க்வெஸ்சனுக்கு, லிவர் சிரோசிஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ இர்ரிவர்சபிள் குரோனிக் இன்ஜுரி ஆஃப் அ லிவர் பாரன்கைமா, விச் இஸ் லிவரோட பாரன்கைமல் செல் விச் இஸ் ஹெப்படோசைட்ஸ்ல இர்ரிவர்சபிளா அந்த இன்ஜுரியை கியூர் பண்ணவே முடியாதுங்கிற அளவுக்கு கிரானிக்கா ஒரு இன்ஜுரி வந்திருக்கும். விச் இஸ் அதை எப்படி நம்ம கேரக்டரைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை த டிஃபியூஸ் ஃபைப்ரோசிஸ் அண்ட் அ நாடுலார் ஃபார்மேஷன். This is called as liver cirrhosis. அதாவது எதுவும் இல்ல, லிவர் பேரன் கேமா அப்படின்னா எந்த ஒரு ஆர்கன் எடுத்தாலும் அதோட பேரன் கேமா அப்படின்னா அந்த ஆர்கனோட ஃபங்க்ஷனல் செல் எங்க இருக்கோ அதுதான் பேரன் கேமா. அப்ப லிவரோட ஃபங்க்ஷனல் செல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஹெப்படோசைட். அப்போ அந்த ஹெப்படோசைட்டுக்கு கிரானிக்கா ஒரு இன்ஜுரி நடந்திருக்கு, அது இர்ரிவர்சிபிளா இருந்து அதை எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னா, டியூ டு த டிஃபியூஸ் ஃபைப்ரோசிஸ்னாலையும் நாடுலார் ஃபார்மேஷனாலையும் நம்ம கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் தான் லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ லிவர் சிரோசிஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ இர்ரிவர்சபிள் கிரானிக் இன்ஜுரி ஆஃப் லிவர் பாரன்கைமா விச் இஸ் கேரக்டரைஸ்டு பை த டிஃபியூஸ் ஹெப்பாட்டிக் ஃபைப்ரோசிஸ் அண்ட் அ நாடுலார் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்ப இந்த லிவர் சிரோசிஸ் அஸ் டெஃபினிஷன் சேஸ் இட் இஸ் அன் இர்ரிவர்சபிள் இன்ஜுரின்னு சொல்லியாச்சு. இதோட இந்த லிவர் பாரன்கைமா ஹெப்படோசைட்டோட ஃபங்க்ஷன் ஒன்ஸ் லாஸ்ட் சிரோசிஸ் வந்துருச்சு அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன் லாஸ்ட் தான். நம்ம எவ்வளவு கியூர் பண்ணாலும் அதை வந்துட்டு கியூர் பண்ண முடியாது. இதோட ப்ரோக்னோசிஸ் வந்துட்டு நம்ம ஸ்கோரிங் சிஸ்டம்ல சொல்றோம், விச் இஸ் கால்ட் அஸ் சைல்டு பியூக் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கு. சோ அதை வச்சு இந்த லிவர் சிரோசிஸோட சிவியாரிட்டியை நம்ம ஸ்கோர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதுக்கு தேவையான நாலு விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிலிருபின், ஆல்புமின், புரோத்ரோம்பின் அண்ட் அசைட்டிஸ். பிலிருபின் வேல்யூ, ஆல்புமின் வேல்யூ, புரோத்ரோம்பின் டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, ப்ரோலாங் ஆயிருக்கா இல்லையா, அண்ட் அசைட்டிஸ் தான். ஏன்னா பிலிருபினும் ஆல்புமினும் இஸ் செக்ரீட்டட் பை த லிவர். புரோத்ரோம்பின் டைம் ஏன் சொல்றோம் அப்படின்னா வந்துட்டு கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ஆர் செக்ரீட்டட் பை த லிவர். அப்போ லிவர் ஒர்க் ஆகலங்கிற பட்சத்துல கிளாட்டிங் டைம் மெயின்டைன் பண்றதுக்கு கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்காது. சோ அந்த ஒன் ஆஃப் த புரோத்ரோம்பின் டைம்ல இருக்க கொயாகுலேட்டரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றது லிவர் தான். சோ லிவர் ஒர்க் ஆகல அப்படின்னா இது எவ்வளவு எவ்வளவு ப்ரோலாங் ஆகுதோ அவ்வளோ அவ்வளோ லிவரோட டிசீஸ் சிவியாரிட்டி அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். அசைட்டிஸ் ஆஸ் வி ஆல் நோ ஆல்புமின் லெவல் ஹைப்போப்ரோட்டினீமியா வந்துடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு வந்துட்டு அசைட்டிஸ் வரும் அப்படிங்கிறது தெரியும். சோ எவ்வளவுக்கு எவ்வளவு மார்க்டா அசைட்டிஸ் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு லிவரோட டிசீஸ் சிவியாரிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். சோ ஆஸ் வி சே பிலிருபின் வந்துட்டு ஸ்கோர் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 4 mg/dL இருந்துச்சுன்னா லிவர் மில்லுருபினோட வேல்யூ, சீரம் மில்லுருபின் வேல்யூ வந்துட்டு 4 mg/dL இருந்துச்சுன்னா ஸ்கோர் 1, 4 to 10 இருந்துச்சுனா ஸ்கோர் 2, >10 இருந்துச்சுனா ஸ்கோர் 3, அண்ட் ஆல்புமின் வேல்யூ வந்துட்டு 3.5 g/dL இருந்துச்சுன்னா ஸ்கோர் 1, 2.8 to 3.5 இருந்துச்சுனா ஸ்கோர் 2, >2.8 இருந்துச்சுனா ஸ்கோர் 3, புரோத்ரோம்பின் டைம் வந்துட்டு >4 இருந்துச்சுன்னா ஸ்கோர் 1, 4 to 6 இருந்துச்சுன்னா ஸ்கோர் 2, >6 seconds இருந்துச்சுன்னா ஸ்கோர் 3, அண்ட் அசைட்டிஸ் வந்துட்டு இல்லவே இல்லைன்னா ஸ்கோர் 1, மைல்டா இருந்துச்சுன்னா ஸ்கோர் 2, அண்ட் மார்க்டா இருந்துச்சுங்கிற பட்சத்துல அது ஸ்கோர் 3. இந்த மாதிரி இந்த நாலு காம்பனண்டையும் எடுத்து அதுக்கான ஸ்கோர்ஸ் செப்பரேட்டா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இஃப் வி கெட் அ ஸ்கோர் லெஸ் தேன் 7 அப்படின்னா சைல்ட்ஸ் ஏ ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இஃப் யூ கெட் அ ஸ்கோர் 7 to 9 சைல்ட்ஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இஃப் யூ கெட் அ ஸ்கோர் கிரேட்டர் தேன் 9 அப்படின்னா சைல்ட்ஸ் சி ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இதை வச்சு சைல்ட்ஸ் ஏனா we will be having a good prognosis and we will be having extra years னு அர்த்தம். இதே சைல்ட் சி அதாவது ஸ்கோர் கிரேட்டர் தென் 9 வந்துருச்சுங்கிற பட்சத்துல டெஃபினெட்லி தட் பேஷண்ட் நீட்ஸ் அ
லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் ஒரே வழி, இட் கேரிஸ் அ வெரி பேட் ப்ரோக்னோசிஸ் ஃபார் தட் பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்காக தான் மெயினா சைல்டு பியூக் கிளாசிபிகேஷன் இஸ் அ கிளாசிபிகேஷன் ஃபார் அ ப்ரோக்னோசிஸ் ஆஃப் லிவர் சிரோசிஸ் அண்ட் தி ஸ்கோரிங் சிஸ்டம் இஸ் பேஸ்ட் ஆன் அ ஃபோர் காம்போனன்ஸ் பிலிருபின் ஆல்பமின் புரோத்ரோம்பின் அண்ட் அசைட்டிஸ் வச்சு நம்ம இந்த ஸ்கோரிங் சிஸ்டம் வச்சு the patient needs liver transplant or not அப்படிங்கறத சொல்றோம். சைல்ட் பியூக் கிளாசிபிகேஷன் மட்டும் இல்லாம we have a other scoring system called MELD அப்படின்னு சொல்லிட்டு we have one of the scoring system we have. அதை பத்தி இன்னொரு கிளாஸ்ல நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம நிறைய வீடியோஸ் டயபெட்டிஸ் மெலிட்டஸுக்கான கிரைட்டீரியாஸ், ரொமாட்டிக் ஃபீவருக்கான கிரைட்டீரியா, ஏகேஐக்கான கிரைட்டீரியா அண்ட் அதர் டிசீசஸ் ஏபிளாஸ்டிக் அனிமியாக்கான கிரைட்டீரியா இந்த மாதிரி ஒரு ஒரு டிசீஸுக்கான டெஃபினிஷனும் அதுக்கான அசோசியேட்டட் கிரைட்டீரியா பத்தியும் டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லிவர் சிரோசிஸ்க்கான அதர் கிரைட்டீரியாவான மெல்டு விச் இஸ் மாடல் ஃபார் என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ் பத்தி நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மைட்டி மெடிக்கோஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.